வந்து எங்கள் மச்சா வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. மச்ச மாப்பிள்ள, இந்த நண்டை நீ எப்படி நாள் சமைச்சு சாப்பிட்டுக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இந்த நண்டை எனக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பெரிய நண்டு கொண்டு வந்திருக்காப்புல, இவர் சின்ன நண்டு தான் கொண்டு வந்திருக்காப்புல. இல்லை இதெல்லாம் சாகசம்தான், சாகசம்தான். சும்மா அசால்ட்டாக காலை ஊற்றிக்கிட்டு மச்சா, நீங்களும் ஊற்றிட்டு பிடிங்க மச்சா. சரியான பசி இவ வெறும் சோத்தாக்கி வச்சிருக்காங்க. வாய்ப்பே இல்லை, ரெண்டு நீங்க உடைக்கவே முடியாது. ஒரு ஏழையை கூட ரெண்டையும் மட்டும் வைக்க முடியாது. அது தேவையில்லை. ரொம்ப பெரிய நண்டா உடைக்குது. உருவத்துக்கு அது உருவத்துக்கு நிஜமான நண்டு இல்லடா. அவன் ஓவரா முக்காதிய இருக்கு. ஒரு கிலோ ஆட்டுக்கறியே 900 ரூபா எவ்வளோ கறி வரும்? குறைக்க முடியலண்ணே. தட்டி பார்த்து கையக்கே பிளந்துட்றாம கையில் போட்டுச்சுண்ணா. இவ்வளோ தான் இருக்கு. இவ்வளோ காசரா இருக்கு பார்க்க. இதோட மதிப்பு காரணம், மதிப்பு காரணம் என்ன தெரியுமா? எஸ்போர்ட் தான் காரணம். இல்லை அப்போ அதில் ஏதோ இருக்குல்ல. ஆமாம், ஏதோ ஏதோ ஒரு ஒரு சத்து இருக்கு. இப்போ அதில் என்னன்னு நமக்கு தெரியுமான்னு தெரியாம. மாமா கேமரா மேன் பவர். இன்னைக்கு நான் சமையல், நீ கேமரா மேனா? தானி நீ சமைப்ப, நான் ஒரு ஆள் திங்கிறேன், நான் தான் சமைக்கிறேன். பொய் பொய். ஏதோ முதுவலின்னு சொன்னனால உனக்கு சுமி சட்டி நல்லா சூடானோனா ஒரு அந்த ஸ்பூன் உள்ள கடக்கல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தூக்கி ஊத்துங்க. இந்த கடுகே கர்ராப்புல கர்ராப்புல போட்டு வதக்கிக்கிறீங்களோ நண்டா போடுங்கத்தா. இதோடய நண்டு போட்டுருவா? அம்மா, நான் எடுக்கிற வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், திட்டப்படாது. கைகால் எனக்கு ஆடுது. மூஞ்சி சொல்லிக்காதீங்கம்மா, வீடியோக்கு நல்ல இப்போ நீக்கே என்ன கையை கட்டுங்க. ஆ போடுங்க, நான் சாப்பிட போகிறேன். யார்த்தே கையை ஏந்த அப்படி பறந்தான் ஆடுது. ஆமாம் ஊற்றுங்க அவ்வளோதான், அப்போ தான் வேகும் நண்டு. ஆ எதுவும் தெரியல, சமைக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. பொடி போடுற அழகு மட்டும் பாத்துக்கோங்க. மீனவன் வீட்டு மசாலா அதுக்கே விஜயகாந்த் மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு கரண்டி கிட்ட தெரியாது, அதுதான் இப்போ மேட்ரு. அவங்களுக்கு வரட்ட தெரியாது. பாருங்க, சட்டி பெருக்கி விடுவாங்க பாருங்க. என்ன செய்யணும்? முடித்துருவா? ஒன்றரை கிலோ நண்டை அழகான நண்டு வந்து போட்டு பண்டை விட்டு இப்படி பாருங்க போறோம். எனக்கு சிரிப்பாரு. எஸ்போர்ட் நண்டு சொல்றாங்காண்டி. எஸ்போர்ட் ஆளுக்கு மட்டும், வெளிநாட்டுக்காரங்க மட்டும் இருக்கீங்கன்னு அவசியம் கிடையாது. எஸ்போர்ட் நண்டு, இந்த நண்டுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்ம வந்து டாக்டர் கிடையாது, ஆனா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு எனர்ஜியான விஷயங்கள் நிறைய இருக்கு. நண்டு எல்லாவே ஆண்மை, எனர்ஜி, நம்ம உடம்பு ரன்னிங், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பெரிய ப்ளஸ் இருக்கு. அதனாலதான் இதுக்கு ஃபாரின்ல இவ்வளவு மவுஸ். ஆனா அதுக்காண்டி ஃபாரின்காரங்கள்ட்ட எல்லா நேரம் கொடுத்துக்கிட்டு முடியாது. தமிழ்நாடு திங்கனே, நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு ஆர்டர் போடுங்க. இந்த நண்டு வீடு தேடி வரும். வீடு தேடி வருமா? இப்போ திங்கிறோம். ஏத்த அது வதங்கிட்டு மூடி வைங்கம்மா. தின்னி குட்டி சமையல் முடிஞ்சு விட்டது.
அதாவது நண்டை புடிச்சிட்டு வரும்போதே அந்தனி பேரை சொல்லிச்சு, நண்டே சொல்லுச்சு அந்தனி இந்த நண்டை நீங்களே சாப்பிட்டுருங்க, நீங்க சாப்பிட்டா எனக்கு பெருமையான அந்த நண்டு. அந்த இன்னொருத்தன வந்துட்டான், அந்த ஒரு பாசத்துக்காண்டி, அந்த நண்டு மேல உள்ள பாசத்துக்காண்டே இப்ப அந்த நண்டை நானே சாப்பிட போறேன். இவி வந்துட்டான் நண்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா. நண்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு, நண்டை இறக்கி வச்சுட்டு அடுத்து சாப்பிட்ற வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க சாப்பிடலாம். ரெடி ஸ்டார்ட். இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு வீட்டுல நண்டு குழம்பு தான் வச்சிருக்காங்க. கா மத்தியானமே நண்டு குழம்பு நண்டு வறுவல் வச்சு நாங்க சாப்பிட்டோம். இவி மாத பாய நாரடிக்கிறோம் பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கால வெயில் போடுங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து உடச்சு சியான்ஜிக்கு தேவிக்கு. இது ரெண்டு இந்த பக்கம் உனக்கு ஒரு தரவா கடிக்க முடியுமா? பேசப்பா சித்தப்பாக்கு பல்லு உடஞ்சிரும், உங்களுக்கு நண்டு தர்றதுக்குல்ல இவிய பாருங்க அம்மா வெயிட்டிங் எப்ப நண்டு வரும்னு. என்னமா இன்னான சாப்பாடு இந்த வடச்சி பாருங்க. இறங்கி சும்மா தான் இதை விட்டு ஏத்துவாங்க. டேஸ்ட் அப்படி எடுத்து டேய் குர்ரா லைக் உங்களுக்கு மட்டும் தான் வாய் ஊருமா? கேங்கக்கெல்லாம் ஊறாதாக்கேன். களிநண்டு உண்மையிலே தரமான டேஸ்ட், வேற லெவல். இன்னைக்கு வந்துக்கிட்டு மத்தியான சாப்பாடுக்கு வெறிச்சத்தன் போகணும்னு பயந்துக்கிருந்தேன். ஒரு களிநண்டு மட்டும் கொண்டு வந்தாங்க, அதோட விட்டு ஸ்லாட் ஸ்லாட் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அந்தோனி அளப்பறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறந்து வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, லைக் போடுங்க. நீ என்ன போடுற சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்லுங்க. டாடா எல்லாம் டாடா சொல்லுங்க.